வணக்கம், நான் உங்கள் ஆதித்யா. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்து மேலே விருப்பம் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு, தூக்கம், இது ரெண்டையும் சொல்லலாம். இந்த தூக்கத்துக்கு அளவு இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. குழந்தைங்க, வயசானவங்க, அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவ்வளோ நேரம் தான் தூங்கணும் அப்படின்ற ஒரு அளவு இருக்குது. அதை விட அதிகமாக தூங்கினா என்ன நடக்கும், அதை விட கம்மியாக தூங்கினா என்ன நடக்கும், நிம்மதியான தூக்கத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன பொசிஷனில் தூங்கணும், தூங்குறதுக்கான விதிமுறைகள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தூக்கத்தை நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆர்இஎம் ஸ்லீப், இன்னொன்று நான் ஆர்இஎம் ஸ்லீப். ஆர்இஎம் அப்படின்னா என்னன்னா ரேப்பிட் ஐபால் மூமெண்ட். ஒரு சிலர் நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண் மூடி இருக்கும், கண்ணில் வந்து அசைவுகளை நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஆர்இஎம் ஸ்லீப். நான் ஆர்இஎம் அப்படின்னா அந்த அசைவுகள் இருக்காது. இந்த ரெண்டையும் உள்ளடக்கியது தான் நம்மளோட தூக்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்லீப் சைக்கிள். இந்த நான் ஆர்இஎம் ஸ்லீப்பை மூணு ஸ்டேஜாக பிரிக்கலாம், N1, N2, N3. இதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிரும். இதில் N1 அப்படிங்கிறது ட்ரௌசினஸ் ஸ்டேஜ், தூங்குறதோட இனிஷியல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அலர்ட்னஸ் இருக்கும், ஆனால் நார்மல் லெவலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது N2 ஸ்டேஜ், இது லைட் ஸ்லீப் ஸ்டேஜ். 45-50% ஆஃப் அடல்ட்ஸ் இந்த N2 ஸ்டேஜில் தான் தூங்குவாங்க. இந்த ஸ்லீப்பில் வந்து கான்சியஸ் இருக்காது, அலர்ட்னஸ் இருக்காது, நம்மளோட மஸ்குலர் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாகவே ரிடியூஸ் ஆகிருக்கும். நம்மளை யாராச்சும் வந்து எழுப்புனா கூட நம்ம நல்லா நிம்மதியாக தூங்குவோம். அடுத்தது டீப் ஸ்லீப் ஸ்டேஜ், N3 ஸ்டேஜ். கான்சியஸ்னா சுத்தமாக இருக்காது. மேக்ஸிமம் குழந்தைங்க எல்லாருமே இந்த ஸ்டேஜில் தான் தூங்குவாங்க. ரொம்ப நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க. தூக்கத்தில் நடக்கிறது, பேசுறது, ஆடுறது, அப்புறம் பெட்ல யூரின் பாஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த N3 ஸ்டேஜ்ல ஒரு ஆள் தூங்கும் பொழுது நடக்கும். அடுத்தது REM ஸ்லீப். டோட்டல் ஸ்லீப் சைக்கிள்ல 20-25% இந்த REM ஸ்லீப் ஆக்குபை பண்ணிரும். ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கனவு அதிகமா உண்டாகும். காலையில நம்ம எழுந்ததும் நம்ம நினைவுல உள்ள கனவுகள் எல்லாமே இந்த REM ஸ்லீப்ல உண்டானதுதான். REM ஸ்லீப்ல காணக்கூடிய கனவுகள் தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து ரெஜிஸ்டர் ஆகும். சோ அது மட்டும் தான் நம்மளோட நினைவுல இருக்கும் அடுத்த நாள் எழுந்திருக்கும் பொழுது. நான் REM ஸ்லீப்லயும் கனவுகள் வரும், ஆனால் அது எதுவும் ரெஜிஸ்டர் ஆகாததுனால நம்மளுக்கு பெரிதளவில் ஞாபகத்தில் இருக்காது. இந்த எல்லா ஸ்டேஜையும் கடந்து தான் நம்ம ஒரு நாள் தூங்கி முழிப்போம். மனிதனோட வளர்ச்சி நிலை அடிப்படையில் குழந்தைகள் 11-14 மணி நேரமும், ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன்ஸ் 9-11 மணி நேரமும், டீனேஜர்ஸ் 8-10 மணி நேரமும், அடல்ட்ஸ் 7-9 மணி நேரமும், வயதானவர்கள் 7-8 மணி நேரமும் தூங்கணும். இதுதான் நார்மல். இந்த நார்மலை விட கூடும் பொழுதோ குறையும் பொழுதோ நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட உடம்பு அடுத்த நாள் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எனர்ஜியையும் சேவ் பண்ணுது. அதாவது டேமேஜ் ஆன வீக்கான டிஷ்யூஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணிடுது, ஹார்மோன் சிந்தசைஸ் பண்ணும், தென் செல்ஸ் எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணி அடுத்த நாள் நம்ம இயங்குறதுக்கு தேவையான மொத்த எனர்ஜியையும் நம்ம உடம்பு வந்து சேவ் பண்ணும். நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிறதுனால தான் அடுத்த நாள் நடக்கக்கூடிய நியூ இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி தூங்கும் பொழுது டாக்ஸிக் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பிரெயின் வந்து ரிமூவ் பண்ணிடும். தென் நர்வ் செல்ஸ் எல்லாமே ரீஆர்கனைஸ் ஆகி நம்ம உடம்பு ஃபுல்லாக ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நடக்கும். இந்த நர்வ் செல் ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தினமும் இயங்குறதுக்கு பிரெயின் ரொம்ப முக்கியம். இந்த பிரெயின் செல்ஸ் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம ரெகுலராக டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கும் பொழுது இந்த லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, டெசிஷன் மேக்கிங், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் எமோஷனல் ஹெல்த்துக்கு பிரெயினோட ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டலாக பிரெயின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த தூக்கம் நம்ம உடம்புல வெயிட் மெயின்டெனன்ஸ், இன்சுலின் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன் இது எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. தென் அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்போட இம்யூனிட்டிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம தூங்கும் பொழுது நம்ம உடம்பு சைட்டோகைன் அப்படிங்கிற ப்ரோட்டீனை வந்து செக்ரேட் பண்ணுது. அது போக நம்ம தூங்கும் பொழுது ஆன்டிபாடிஸ், இம்யூன் செல்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்மளோட சி டைமில் டாக்டர்ஸ் நம்மளை நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நார்மல் லெவலை விட கம்மியாக தூங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய வெயிட் போடும். தூக்கம் கட்டுறதுனால நம்மளோட உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும். இது ஃபேட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறதுனால அடிக்கடி பசி உண்டாகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஃபேட்டை டெபாசிட் ஆகும் பொழுது ஒபிசிட்டி உண்டாகுது. அடுத்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கம்மியான தூக்கத்தினால அதிக அளவிலான டிப்ரெஷன் உண்டாகுது, ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக உண்டாகுது. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய மெமரி செல்ஸ் எதுவுமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியாததுனால அடுத்த நாள் நடக்கக்கூடிய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எதையுமே மெமரைஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நார்மலாகவும் சரி, எக்ஸாம் டைம்லையும் சரி, ஃபுல் நைட் ஸ்டடி வந்து பண்ணக்கூடாது. அப்போ தான் பிரெயின் செல்ஸ்லாம் ரெஃப்ரெஷ் ஆகும். அடுத்தது பிரெயினில் லேக் ஆஃப் ஸ்லீப்னால பீட்டா அமைலாய்டு அப்படிங்கிற டாக்ஸிக் ப்ரோட்டீன் அதிகம் டெவலப் ஆகும். இது மறதி நோய்,
அல்சைமர் டிசீஸோட தொடர்புடையது. நல்லா தூங்கும் பொழுது இந்த டாக்ஸிக் புரோட்டீனை பிரெயின் ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து டெய்லி 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் தான் தூங்குறாரு அப்படின்னா அவரோட டெஸ்டோஸ்டிரோன் லெவல், தென் அவரோட விரிலிட்டி வெல்னஸ், அதாவது அவரோட வீரியத்தன்மை, இது எல்லாமே 45 வயது உள்ள ஒரு ஆணுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த முக்கியமான விளைவு என்ன அப்படின்னா கேன்சர் ஃபைட்டிங் இம்யூன் செல்ஸ், அதாவது நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிரும், ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிரும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா லேக் ஆஃப் ஸ்லீப்னால பவுல் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அடுத்தது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு 200% ஆஃப் சான்ஸ் வந்து அதிகம். அதே போல லேக் ஆஃப் ஸ்லீப்னால ட்ரௌசினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இதனால ஏற்படக்கூடிய டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். பர்டிகுலர்லி ஹைவே ஆக்சிடென்ட்டுக்கு மேஜர் காசா இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. இந்த லேக் ஆஃப் ஸ்லீப்புக்கு நம்மளோட ஆக்குபேஷன், டே டு டே ஆக்டிவிட்டீஸான மொபைல் பார்க்கறது, டிவி ரொம்ப நேரம் பார்க்கறது, அதிகமாக படிக்கிறது, படங்கள் நிறைய பார்க்கறது, இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் ஒரு சில நோய் நிலைகளும் காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்சோம்னியா, இது தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதில் இன்சோம்னியா ரொம்ப நார்மலாக இருக்கும், இது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். தென் வயசானவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடியது இந்த இன்சோம்னியா. அடுத்தது PLMD, பீரியாடிக் லிம் மூவ்மெண்ட் டிசார்டர். இவங்க இன்வாலண்டரியா கை கால்களை அவங்களுக்கு தெரியாமலே அவங்க அசைச்சிட்டே இருப்பாங்க, இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும், ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். தென் அடுத்தது RLS, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம். இவங்க வந்து அனிச்சை செயலாக இல்லாமல் நார்மலாகவே தங்களோட காலை வந்து ரொம்ப உதச்சிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தென் அடுத்தது அப்பர் ஏர்வே ரெசிஸ்டன்ஸ் சிண்ட்ரோம். இதில் நம்மளோட ஏர் பேசேஜ் இருக்கு இல்லையா, இதில் மூச்சுக்குழல் வந்து சுருங்கிடும், இதனால் மூச்சு விட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு தூக்கம் வந்து அதிக அளவில் டிஸ்டர்ப் ஆகும். தென் அதுக்கடுத்தது முக்கியமான ஒன்று ஸ்லீப் அப்னியா. இந்த வியாதி நிறைய பேருக்கு இருக்கும், இதில் முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், தூங்கும் போதே மூச்சு தடை வந்து உண்டாகும். ஒரு சில நிமிஷத்திலேயே ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகுதுன்னு நம்ம உடம்பு வந்து ரியலைஸ் பண்ணி உடனே எந்திரிச்சு பெருமூச்சு வாங்குவாங்க, வாயை நல்லா திறந்து காற்றை வந்து உள்ள இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இதுதான் ஸ்லீப் அப்னியா. இவ்வளோ நேரம் லேக் ஆஃப் ஸ்லீப்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன வியாதிகள்லாம் லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அதிகமாக தூங்குறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பேக் பெயின், ரொம்ப நேரம் நம்ம தூங்குறதுனால நம்மளோட பில்லோஸ், பெட்டு இது எல்லாமே வந்து ப்ராப்பர் பொசிஷனில் இல்லை நம்ம ப்ராப்பர் பொசிஷனில் நம்ம தூங்கலை அப்படின்னாலும் பேக் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அதுக்கடுத்தது ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதிகமாக தூங்குறதுனால 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம உடம்புல வரக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். தென் அடுத்தது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிரும். Type 2 Diabetes வர்றதுக்கு 2 மடங்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். தென் ரொம்ப வெயிட் கெயின் ஆகும். அடுத்து ரொம்ப முக்கியமானது இறப்பு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஆனால் இதுக்கு ஸ்பெசிஃபிக் கோரிலேஷன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஸ்டடி சொல்கிறது டெத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்ததான் டிஸ்டர்ப் ஆகாமல் நிம்மதியான உறக்கத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த திசையில் தலை வச்சு படுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். கிழக்கு திசை ரொம்ப நல்லது. வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கும் பொழுது இந்த காந்த புலன் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லேயும் பிளட் ப்ரெஷர்லேயும் நிறைய சேஞ்சஸை உண்டாக்குறதுனால அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம எந்த பொசிஷனில் தூங்குறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா இடதுபுறமாக ஒரு கிழிச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தூங்குறதுனால ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஹார்ட் பர்ன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், டைஜஷனும் நல்லாயிருக்கும், நம்ம பிளட் சர்க்குலேஷனும் ப்ராப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து எப்போ தூங்கணும், இரவு நேரத்தில் தான் நம்ம வந்து கண்டிப்பாக தூங்கணும், அதுவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நார்மல் அளவு எவ்வளவோ அந்த அளவில் தான் நம்ம தூங்கணும். இதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், இந்த லிங்க் இதில் போட்டிருக்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஒரு சிலர் பகல் நேரத்திலையும் தூங்குவாங்க, இரவு நேரத்திலையும் தூங்குவாங்க. இந்த பகல் நேர தூக்கத்தினால நிறைய ப்ராப்ளம் உண்டாகுது, வாத நோய்கள் வந்து நம்ம உடம்புல வர்றதுக்கு காரணமே இந்த பகல் நிதிரை தான். ஸோ அதனால மேக்ஸிமம் பகல் தூக்கத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள், அதாவது ஆனி ஆடி மாதங்களில் டே டைம் வந்து நைட் டைமை விட ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்ச நேரம் பகலில் தூங்கலாம். அதே போல் அதிக உடல் உழைப்பு கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயல் வேலை செய்கிறவங்க, நிறைய வெயிட் தூக்குறவங்க, அதிகமாக நடக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பகலில் தூங்கலாம். அதே மாதிரி நிறைய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பகலில் கொஞ்சம் நேரம் வேணால் தூங்கலாம். அதே மாதிரி நைட்டு 9 மணிக்குள்ளே சாப்பிட்றணும், 10 மணிக்குள்ளே நம்ம படுத்து தூங்கிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எந்திக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 4 to 5 மணி எந்திரிச்சு நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அந்த டைமில் நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரெயின் செல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைமில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படித்ததெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சு படிக்கலாம். நம்ம டோட்டல் பாடியுமே இப்படி சீக்கிரம் எந்திக்கிறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் மார்னிங் டைம் யோகா செய்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. தென் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் அப்படி இல்லைன்னா சூடான பால் இதெல்லாம் சாப்பிட்லாம், ஒரு பழம் சாப்பிட்லாம். தென் அதிகமாக மொபைல், டிவி இதெல்லாம் பார்க்காம தூக்கத்தில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்பொழுது ஈஸியாக நம்ம வந்து தூங்கிடலாம். அதே மாதிரி தூங்கக்கூடிய அறையில் கண்டிப்பாக நல்ல காற்றோட்டம் இருக்கணும், அதாவது காற்று ரொம்ப பலமாக வீசக்கூடாது, இயல்பான காற்றோட்டம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிட்டு தூங்குறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி போர்வையால் மூடிட்டு தூங்குறது
கம்பல்சரியா அவாய்ட் பண்ணிரணும். குளிர்காலங்கள்ல மோஸ்ட்லி கட்டில்ல படுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கோரைப்பா யூஸ் பண்ணும் பொழுது நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து உண்டாகும். மெத்தை தலையணை இதெல்லாம் இலவம் பஞ்சு பருத்தி இதனால ஆனதா இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்தது முக்கியமானது கண்களுக்கான எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணலாம். இந்த நிம்மதியான தூக்கத்துக்கு தினமும் நம்ம வந்து அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரை எக்ஸசைஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடாது. தென் வாரம் ஒரு முறை கண்டிப்பா எண்ணெய் குளியல் செய்யறது தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும் பொழுது நிம்மதியான தூக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.